இப்போல்லாம் டீனேஜ் அண்ட் யங்ஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா வெள்ளையானுங்க ஒரு காரணத்துக்காக கண்ட கண்ட க்ரீமை வாங்கி யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த க்ரீம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் ஈஸியாக அவைலபிளாக கிடைக்குது, அதே மாதிரி விலை ரொம்ப ரொம்ப கம்மியாகவும் கிடைக்குது. இது வந்து டாக்டரோட ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் எல்லா மார்க்கெட்லையும் சீக்கிரம் கொடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த க்ரீம்னா என்ன, அதோட காம்பினேஷன் என்ன, இந்த க்ரீமோட காம்பினேஷன் எப்படி உடம்புல ஒர்க் ஆகுது, அதோட சைட் எஃபெக்ட்னா என்னங்கிறது இந்த வீடியோ தெளிவாக பார்த்துருவோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்படி மார்க்கெட்டில் கிடைக்கிற மெயினான க்ரீம் பார்த்தீங்கன்னா ஸ்கின் லைட் அண்ட் ஸ்கின் ஒயிட். இதோட மெயின் காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா ஹைட்ரோக்யினுங்கிற ஒரு பொருள் தான். இதோடு சேர்ந்து ட்ரிட்டோயின் அண்டு சில வகையான ஸ்டீராய்டு, அதாவது பார்த்தீங்கன்னா ஒமிட்டோசோன் இதோட ஆட் பண்ணியிருப்பாங்க. இந்த ஹைட்ரோக்யினன் எப்படி வேலை ஆகுது முதல்ல பார்க்குறதுக்கு முன்னாடி முதல்ல ஸ்கின்னோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். ஸ்கின்னில் வந்து தான் ரெண்டு லேயர் இருக்கும், ஒன்று எபிடெர்மிஸ் அண்ட் டெர்மிஸ். எபிடெர்மிஸ் மேல் பகுதியில் இருக்கும், டெர்மிஸ் கீழ் பகுதியில் இருக்கும். எபிடெர்மிஸோட மையப்பகுதியில் பார்த்தீங்கன்னா ஒரு மெலனோசைட்டுங்கிற ஒரு செல் இருக்கும். இந்த மெலனோசைட்லேருந்து தான் மெலனின்ங்கிற பொருள் உற்பத்தி ஆகும். இந்த மெலனின் தான் நம்ம உடம்பு வந்து டார்க் கலராக இருக்கோ லைட் கலராக இருக்கோ ஃபேர் ஸ்கின்ல இருக்கிறது மெயின் காரணமே இந்த மெலனின் தான். மெலனின் அதிகமாக சுரந்தால் நம்ம உடம்பு ரொம்ப டார்க்காக இருக்கும், மெலனின் கம்மியாக சுரந்தால் ஃபேர் கலரில் இருக்கும். இந்த மெலனின் வந்து மெலனோசைட்டுகள் எப்படி உருவாகுதுன்னா இந்த தைரோசின்ங்கிற அமினோ ஆசிட் மூலமாக தான் இந்த மெலனின் உற்பத்தி ஆகுது. தைரோசின் வந்து தைரோசினஸ் என்சை மூலம் எல்டோப்பாங்கிற பொருளாக மாறும். இந்த எல்டோப்பா பல ரியாக்ஷனுக்கு அப்புறம் மெலனின்ங்கிற பொருளாக மாறும். இந்த ஹைட்ரோக்யினைன் நீங்கள் ஸ்கின்ல அப்ளை பண்ணும்போது என்ன ஆகும்னா இந்த தைரோசினஸ் என்சைம் வந்து கட்டுப்படுத்த ஆரம்பிச்சிடும். இந்த கட்டுப்படுத்தினால மெலனின் பிக்மெண்ட் உருவாத குறையும், அதனால் உங்களுக்கு ஹைப்பர் பிக்மெண்டேஷன் கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிச்சிடும், முகம் வந்து உங்களுக்கு சீராக மாற ஆரம்பிச்சிடும். இது வந்து மெயினாக வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க, மெலாஸ்மாங்கிற ஒரு கண்டிஷன் தான் யூஸ் பண்ணுவாங்க. இந்த மெலாஸ்மா யாராருக்கு வருமா, தைராய்டு ப்ராப்ளம் உள்ளவங்க, ப்ரெக்னன்சி டைமில் உள்ளவங்க, அதே மாதிரி ஸ்கின் வந்து சென்சிட்டிவ் உள்ளவங்க, ஜெனட்டிக்காக உள்ளவங்களுக்கு இந்த மெலாஸ்மா கண்டிஷன் உருவாகும். அவங்களுக்கு இது நல்லா யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். இது வந்து மேக்ஸிமம் டாக்டர்ஸ் வந்து 3 to 4 months தான் அட்வைஸ் பண்ணுவாங்க. ஆனால் சில பசங்க என்ன பண்ணுவாங்கன்னா இது நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு 3 to 4 months மேலே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி யூஸ் பண்ணுறதுனால உடம்புல சில சில பக்க விளைவுகள் உண்டு பண்ணும். அது என்னென்ன பக்க விளைவுகள் முதல்ல பார்த்துருவோம். மொதல் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா அலர்ஜிக் ரேஷஸ் வரலாம், ரெட்னஸ் ஆகலாம், இரிட்டேஷன் உருவாகலாம். உங்களுக்கு வெயிலில் நடக்கும்போது அந்த இடம் வந்து ரொம்ப சென்சிட்டிவிட்டாக மாறி பிளிஸ்டர் மாதிரி ஃபார்ம் ஆகலாம். இது வந்து சாதா ரியாக்ஷன் தான். ஆனால் இதை தவிர 30 to 40% அந்த கெமிக்கல் வந்து நம்ம உடம்புல அப்சர் ஆக ஆரம்பிச்சு அதை ரத்தத்தில் கலக்க ஆரம்பிச்சிடும். அதனால் ஆங்கரோனோசிஸ்ங்கிற கண்டிஷன் உருவாகும். அப்படின்னா என்னென்னா சில கெமிக்கல் வந்து கார்ட்டிலேஜ்லேயும் தோல்லையும் வந்து பிங்கிஷ் டார்க் கலரில் வந்து டெபாசிட் ஆகி கலரே மாற ஆரம்பிச்சிடும். சூடோ எல்லோ நெயில் சின்ட்ரோம், அதாவது ஏன்னா அதோட கெமிக்கல் வந்து நகத்துக்கு அடியில் வந்து எல்லோ கலரில் மாற ஆரம்பிச்சிடும். இது சூடோ எல்லோ நெயில் சின்ட்ரோம் சொல்லுவாங்க. இந்த மாதிரி பல கண்டிஷன் உருவாகலாம். இதை தவிர சிலர் வருஷ கணக்காக யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க, அவங்களுக்கு என்னென்ன ரியாக்ஷன் வருமா, ஸ்கின் கேன்சர் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி ஹெப்படோசெல்லா கார்சினோமா, அடினோ கார்சினோமாங்கிற பொருட்கள் உருவாகும். இந்த கெமிக்கல் வந்து யூரோப்பில், ஆஸ்திரேலியா அண்ட் யூஎஸில் வந்து இதெல்லாம் வந்து பேன் பண்ணிட்டாங்க. ஆனால் இந்தியாவில் மட்டும் இந்த மாதிரி கெமிக்கல் கிடச்சிட்ருக்கு. அதனால் மேக்ஸிமம் வந்து இந்த மாதிரி கெமிக்கல் வந்து யூஸ் பண்ணுறது அவாய்ட் பண்ணணும். அடுத்து வந்து டெரிட்டோனின். டெரிட்டோனின் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா இது வந்து ஆக்னி வல்காரிஸ், அதாவது பரு வந்து சில பேர் முகமே வந்து விகாரமாகிடும், அவங்களுக்கு தான் இது யூஸ் பண்ணுவாங்க. இது என்ன பண்ணு பார்த்தீங்கன்னா தோலுக்கடையில் எபித்தீல செல்ஸோட க்ரோத்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணிவிடும். இன்க்ரீஸ் பண்ணுறதுனால பழைய செல்கள்லாம் வெளியே தள்ள ஆரம்பிச்சு புது செல்கள் உருவாகும், அதனால் முகம் வந்து ஈஸியாக பழிச்சு நேரம். இதோட சைட் எஃபெக்ட் ரொம்ப ரொம்ப கம்மி தான். அடுத்து பார்த்தீங்கன்னா மொமிட்டோசோன். மொமிட்டோசோன் வந்து ஒரு ஸ்டீராய்டு க்ரீம் வந்து, இது பொதுவாக வந்து எக்ஸிமா சோரியாசிஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க. அதோட சேர்த்து ஹைப்பர் பிக்மெண்டேஷனும் யூஸ் பண்ணலாம். மேலே சொன்ன க்ரீம்னா டாக்டரோட பரிந்து இல்லாமல் தேவையில்லாமல் எடுத்துக்கிட்டாங்க. முகம் சிவப்பாஞ்சலி ஒரு காரணத்துக்காக தேவையில்லாமல் இந்த கெமிக்கல் வாங்கி யூஸ் பண்ணாதீங்க. பல நாள் யூஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா கேன்சர் போன்ற பல கொடூரமான பக்க விளைவுகளை ஏற்படுத்துறதுக்கு காரணமாக நீங்களே அமைஞ்சிருவீங்க. மேலும் உங்களுக்கு க்ளோவான்னு நினச்சிங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிகமான ஃபுட் எடுத்துக்கோங்க. விட்டமின் ஏ அண்ட் சி காம்பினேஷன் உள்ள க்ரீம்ஸ் கிடைக்கு மார்க்கெட்டில், அதே எடுத்துக்கலாம். அதே மாதிரி சன்ஸ்க்ரீன் லோஷன் எடுத்துக்கலாம். இது வந்து நீங்கள் யூவி ப்ரொடெக்ஷனுக்கு யூஸ் பண்ணுறதுனால முகம் வந்து க்ளோ ஆகும். மேலே சொன்ன க்ரீம் வந்து யாராச்சும் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தால் ஸ்டாப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது யூஸ் பண்ணிகிட்டு இருந்தால் இந்த மெசேஜை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.